அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் உங்களுக்கு சட்டாயர் சட்டாயர் அப்படின்னா தமிழில் நையாண்டி அப்படின்னு அர்த்தம். சட்டாயர் பற்றியும் அதோட டைப்ஸ் பற்றியும் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ இது ஒரு ஜென்ரல் டாபிக். இந்த மாதிரி இங்கிலீஷ் லிட்ரேச்சரில் ஜென்ரல் டாபிக் ஏதாவது உங்களுக்கு கஷ்டமாக இருந்து அது தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும் நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க, கண்டிப்பாக அதை நான் உங்களுக்கு தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன் பாருங்கள். ஸோ இந்த டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, த யூஸ் ஆஃப் ஹியூமர், ஐரனி, எக்ஸாஜரேஷன் ஆர் ரிடிக்குல் டு எக்ஸ்போஸ் அண்ட் கிரிட்டிசைஸ் பீப்புள்ஸ் ஸ்டூபிடிட்டி ஆர் வைசஸ், பர்டிகுலர்லி இன் தி கான்டெக்ஸ்ட் ஆஃப் கண்டெம்பரரி பாலிடிக்ஸ் அண்ட் அதர் டாபிக்கல் இஷ்யூஸ். அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டூபிடான அல்லது இம்மாரலான விஷயம் எஸ்பெஷலி பொலிட்டிக்கல் ஃபீல்ட்லேயோ இல்லை சொசைட்டிலேயோ நடக்கிறத இன்டைரக்டாக நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறது அல்லது மிகைப்படுத்தி சொல்கிறத சட்டாயர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இன்னொரு தமிழில் நையாண்டி அப்படின்னு அர்த்தம். சட்டயர் அப்படின்ற வேர்டு எதில் வந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, லாட்டின் வேர்டில் சட்டூர் அப்படின்றதுலேருந்து வந்தது தான் சட்டயர். ஸோ சட்டயர் சட்டூர் அப்படின்னா ஃபுல் அப்படின்னு அர்த்தம். ஃப்ரேஸ் பார்த்தீங்கன்னா லேங் சட்டுரா அப்படின்னா லத்தீனில் ஃபுல், அதாவது லத்தீனில் லேங் சட்டுரா அப்படின்னா இங்கிலீஷில் எ ஃபுல் டிஷ் ஆஃப் வேரியஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு அர்த்தம். குவிண்டிலியன் அப்படின்ற ரோமன் எஜுகேட்டர் சட்டயரை ஒரு லிட்டரி ஃபார்ம் அப்படின்னு சொல்கிறாரு. சட்டயர் மூன்று வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஒன் ஹொரேஷியன் சட்டயர், செகண்ட் ஒன் ஜுவெனலியன் சட்டயர், தேர்ட் ஒன் மெனிப்பியன் சட்டயர். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஹொரேஷியன் சட்டயர். ஹொரேஷியன் சட்டயர் அப்படின்றது ஃபஸ்ட்டு என்னென்னா, ஹொராஸ் அப்படின்ற ஒரு ரோமன் ரைட்டர் யூஸ் பண்ணதால் அது ஹொரேஷியன் சட்டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சட்டயர் சமூகத்தில் சமுதாயத்தில் இம்மாரலான விஷயம், கெட்ட விஷயத்தெல்லாம் நடந்ததுன்னா அதை ஒரு நகைச்சுவை உணர்வோடு சொல்கிறது தான் அந்த ஹொரேஷியன் சட்டயர் அப்படின்னு அர்த்தம். இந்த ஹொரேஷியன்ஸ் இது வந்து ஹொரேஷியன் ரைட்டிங் ஸ்டைலில் இருக்கும். இந்த மாதிரியான சட்டயர் ரொம்ப ஹார்ஷாக சொல்லாமல் ஒரு ஸ்மைலோட ஒரு நகைச்சுவை உணர்வோட சாஃப்டாக சமுதாயத்தில் நடக்கிற கெட்ட விஷயங்களை எடுத்துக்காட்டும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, அலெக்சாண்டர் போப்ஸோட அலெக்சாண்டர் The Rape of the Lock, Mark Twain-ஓட Adventures of Huckleberry Finn. நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஜுவெனலியன் சட்டயர். இதுவும் ஒரு ரோமன் ரைட்டரோட சட்டயர் ஸ்டைல் தான். ஆனால் இது ரொம்ப ஹார்ஷாகவும் ஃபோர்ஸாகவும் இருக்கும். இது அரசாங்க அதிகாரிகளை பற்றியோ இல்லை கவர்மெண்ட் பற்றியோ ரொம்ப ஃபோர்ஸாக கோபத்தோட ஹார்ஷாக எழுதுறதா இருக்கும். இது அரசு அதிகாரிகளை பற்றி, அரசு அதிகாரிகள் தப்பான விஷயங்கள் செஞ்சால் அவங்கள பரிகாசம் பண்ணுற மாதிரி எக்ஸாஜரேஷன், அதாவது மிகைப்படுத்திய வேர்ட்ஸை யூஸ் பண்ணி எழுதுறதா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், லார்ட் பைரனோட டான் ஜான், வில்லியம் கோல்டிங்ஸோட லார்ட் ஆஃப் தி ஃப்ளைஸ். லாஸ்ட் ஒன், தேர்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மெனிப்பியன் சட்டயர். இதுவும் ஒரு வகையான ப்ரோஸ் சட்டயர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான சட்டயர் எப்படி இருக்கும்னா, நாவல் சைஸ்க்கு இருக்குமா? இது மட்டும் இல்லாமல் இது வந்து பரோடி அண்டு பர்லஸ்க் அப்படின்ட்டு இருக்கும். பர்லஸ்னா என்னென்னா, காமிக்கலி எக்ஸாஜரேட்டட் இமிட்டேஷன் ஆஃப் சம்திங் எஸ்பெஷலி லிட்டரி ஆர் ட்ரமெட்டிக் ஒர்க். அதாவது ஏதாவது ஒரு ரைட்டர் ஒரு ஒர்க்கை எழுதுகிறார், அதாவது ஒரு நாவலோ ஒரு கிரிட்டிசிசமோ எழுதுறாருனா அந்த ஒர்க்கை கிரிட்டிசைஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறது தான் மெனிப்பியன் சட்டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஃபிசிக்கலை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்காது, அவங்களோட மென்டல் தாட்ஸு, மென்டல் ஆட்டிடியூட் இதை வந்து கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கும். மெனிப்பியன் சட்டயர் வந்து கிரீக் பாரோடிஸ்ட் மெனிப்பஸ் அப்படின்ற பேர்லேருந்து வந்தது. இதுக்கு இன்னொரு பேரும் இருக்குது, அதோட பேர் என்னென்னா வெரோனியன் சட்டயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கான எக்ஸாம்பிள், எ டேல் ஆஃப் எ டாப், கலிவர்ஸ் ட்ராவல். இது ரெண்டுத்தையும் எழுதினவர் ஜொனாத்தன் ஸ்விஃப்ட். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சிம்பிளான வீடியோ தான், ஆனால் அந்த மூணு சட்டயர் பற்றி நல்லா நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுக்கு மேலே வேறு ஏதாவது உங்களுக்கு டாபிக் தமிழில் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நன்றி, வணக்கம்.